ஸ்ரீ அன்னை சமையல் குறிப்பு சேனலுக்கு வாங்க. இன்னைக்கு பச்சை பட்டாணி தக்காளி மசால் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருட்களை எடுத்து வச்சிருக்கேன். பச்சை பட்டாணி ஒரு 1/4 கிலோ வாங்கி உரிச்சி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி ஒரு 150, தக்காளி நாட்டு தக்காளி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, சீரகம், உளுந்து தாளிக்கிறது. இப்போ தாளிச்சிடணும். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், ஏன்னா வதங்கணும் நல்லெண்ணெய், அதனால் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சது மிளகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடுகு பொரித்தது உளுத்தம்பருப்பு சீரகம், உளுந்து சீரகம், அது பொறுத்தது வெங்காயத்தை போட்டு உளுந்து சீரகம் பொன்னிடமாக ஆயிடுச்சு. வெங்காயத்தை நல்லா வதங்கிடுச்சு. இப்போ உப்பு 2 ஸ்பூன் உப்பு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சின்ன தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு அப்படியே தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு இந்த பக்கம் வதங்கிட்டு இருக்கேன். நல்லா இது வதங்கிறதுக்குள்ளார பட்டாணி இந்த பக்கம் வெறும் எண்ணெய் விட்டு வதக்க வேண்டியதான். ஏன்னா இங்கே எல்லாம் தாளிதம் காரம் உப்பெல்லாம் போட்டோம். இந்த பக்கம் பட்டாணி சீக்கிரமாக வெந்துடும். சும்மா வதக்கே கொட்டணும் கூட போடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அப்படியே பட்டாணி சீக்கிரம் போட்டு அப்படியே லைட்டாக வதங்கிட்டே இருக்கும். இது வதங்கிய வாரத்தில் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சிம்பிளாக 2 நிமிஷம் வச்சு 3 நாள் சீக்கிரமாக ஆயிடும். சீக்கிரமாக அடுத்தவங்களுக்கு ரெண்டு பக்கம் வதக்கிட்டு தக்காளி மசால் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா ரெடி ஆயிடுச்சு. பச்சை பட்டாணி இந்த பக்கம் எண்ணெய் ஊற்றி வதக்கி வச்சுட்டேன். இதிலே நல்லா வெந்துருச்சு. எடுத்து ஒன்று நீங்கள் எடுத்து அப்படியே அமைக்க பார்த்தீங்கன்னா கூட டக்குனு வெந்திருக்கும். இப்போ இதுவும் அது போனால் இதில் காரம் உப்பு ஏறும். அப்படியே க்ரீனிஷாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தூக்கி கொட்டி சிம்பிள் 2 நிமிஷம் வச்சு வெந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தூவி இறக்கிற வேண்டி தான். இந்த இது பட்டாணி வதக்கினதை இதில் கொட்டிட்டேன். தக்காளி மசாலில் அப்படியே இதுலேருந்து 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி இப்படியே சிம்மில் மூடி வச்சுட்டோம்னா அது படம் இதுவும் அதுவும் 2-1 நல்லா வெந்துடும். அப்புறம் சிம்மில் 2 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிறோம். அவங்க 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பட்டாணி தான் வதக்கிறதுலேயே வெந்துருக்கும். இப்போ பார்ப்போம். தக்காளி பச்சை பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நல்லா வாசனும். நல்லா கம கமன் இருக்கு. இதில் கருவேப்பிலை கொத்தமல்லி தழையை தூவிடும். அப்படின்னா இது வந்து சப்பாத்திக்கு, பூரி, சாப்பாடும் அப்படியே தக்காளி சாதம் மாதிரி கூட ஃப்ரைட் ரைஸ் கூட புரட்டிக்கலாம். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், சைட் ரைஸ் தொட்டு பூரிக்கு சாப்பிடலாம். சாதமும் இதில் அப்படியே தக்காளி சாதம் மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கூட புரட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லாமே சொல்லலாம். அன்னை சமையல் குறிப்பு சேனலில் பச்சை பட்டாணி தக்காளி மசாலா பார்த்தீங்க. இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். அன்னை சமையல் குறிப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர்